நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம் சப்ஸ்கிரைபர் கிரிகிரி அவர்கள் செம்பருத்தி செடியை எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோ போடுங்கம்மானு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் உங்கள் எல்லோருக்காகவும் இந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த சின்ன செம்பருத்தி செடி நம்ம சேனலில் கழுவி நட்டு வீடியோ போட்ட செடி தான். எப்படி துளிர் வந்து எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இனிமேல் இதை ஒரு பெரிய பாட்டில் நம்ம நடவு பண்ணணும். நம்ம சின்ன செடிகளை ஆரம்பத்திலேயே கட் பண்ணி விடும்போது ஒரு குடை ஷேப்புக்கு கொண்டு வரணுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு, இப்போ இப்படி ரெண்டு கிளையாக இருக்குன்னா கொஞ்சம் ஆரம்பத்திலே கொஞ்சம் இப்படி நல்லா பிடிச்சி கட்டிடலாம். கட்டி அப்படி வளர்த்துக்கிட்டு வரும்போது அது ஒரு ரவுண்டான ஷேப்புக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ஜாதி மல்லியும் ஒரு குடை ஷேப்பில் இருக்குது, இந்த செம்பருத்தியும் ஒரு குடை ஷேப்பில் இருக்குது. ஆனால் ஜாதி மல்லியை குடை ஷேப்புக்கு கொண்டு வர்றது வேறு மெத்தட், செம்பருத்தியை கொண்டு வர்றது வேறு மெத்தட். நான் ஜாதி மல்லிக்கும் ஒரு வீடியோ போடுறேன். கரெக்டாக நம்ம கட் பண்ணி பராமரிச்சுக்கிட்டு வந்தோம்னா இந்த செம்பருத்தி செடி வந்து நிறைய பூக்கள் பூத்து நம்ம மாடி தோட்டத்தை அலங்கரிக்கும்னே சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்குறது கேனில் வந்து ரெண்டு செம்பருத்தி செடியை வச்சுருக்கேன், ரெண்டு கலர், ஒயிட்டும் பிங்க்கும். கவாத்து பண்ணி விட்டு எவ்வளோ அழகாக வளர்ந்து நிற்கிது பாருங்கள். எவ்வளோ மொட்டு, லைட்டாக மாவு பூச்சி வந்திருக்குன்னே அதுக்கு எல்லாம் அடித்து பார்த்தேன், மருந்துலாம் போகலை, அதனால் நல்லா கவாத்து பண்ணி விட்டுருந்தேன். கவாத்து பண்ணப்புறம் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதனால் நீங்கள் கவாத்து பண்ணி விடுறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க. செம்பருத்தியை வந்து கவாத்து பண்ணி விட விட தான் இவ்வளோ அழகாக வரும். வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்பருத்தி மட்டும் இல்லை, மாடி தோட்டத்தில் வளர்க்குற செடிகளெல்லாம் பொதுவாகவே பெரிய அளவில் வளர விடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கட் பண்ணி சின்ன அளவில் வச்சுக்கிடும் போது தான் அது பார்க்குறதுக்கு செழிப்பாக இருக்கும், நிறைய பூக்களையும் கொடுக்கும். நிறைய உரங்கள் கொடுத்து ரெண்டு வேளை தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்தோம்னா செம்பருத்தி இதே மாதிரி செழிப்பாக வளரும். உரம் தண்ணி எவ்வளோ முக்கியமோ அதே போலவே வெயிலும் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் நல்ல வெயில் இருக்கிற இடமா வச்சாதான் செடி பூக்கவே செய்யும். வெயில் கம்மியாக இருந்ததுன்னா செம்பருத்தி செடி பூக்காது. செம்பருத்தி அடிக்கடி ரூட் பாண்டாகும். நான் இதுக்கு முன்னாடிலாம் இந்த செடியை அரிசி கோணியில் தான் வச்சு வளர்த்தேன். ஏன்னா அது ரூட் பாண்ட் ஆனோன்னா அதை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு புதுசாக வேறு பாட்டில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கேனில் ஒரு வைஸ்ராய் செம்பருத்தி இருக்குது, அது கொஞ்சம் மாவு பூச்சி தாக்குதலால் ரொம்ப பூக்காமல் அப்படியே நின்று போச்சு. அதை நம்ம கவாத்து பண்ணி விடலாம். இப்போ அதை எப்படி கவாத்து பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது போன வாட்டி கட் பண்ணி விட்ட இடம், அந்த இடம் அதை கட் பண்ணி விட்டதுனால ஒரு நாலஞ்சு பிரான்ச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எப்படி கட் பண்ணணும்னா, அந்த புதுசாக வந்த பிரான்ச்சு இருக்குன்னா இதிலிருந்து ஒரு ஒரு விரல் நீளம் வச்சா போதும். வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் கட் பண்ணிட வேண்டியது, அப்படி எல்லாத்தையுமே. இப்போ நான் ஒன்று ரெண்டு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதிலிருந்து ஒரு விரல் நீளம் இருந்தால் போதும், ஒரு ஒன்று ரெண்டு மூணு, ஒரு மூணு கணு இருந்தாலே போதும். அப்படியே நீங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா கவாத்து பண்ணி விட்டுட்டேன். அடுத்தாப்பில் நம்ம செய்ய வேண்டிய வேலை நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும். நல்லா கிளறிட்டு நம்ம சேனலில் வந்து பின்னாக்க வச்சு ஒரு சத்தான உரம் ஒன்று போட்டிருக்கோம், அதை செஞ்சு கொடுத்தா நிறைய துளிர்கள் வரும். நல்லா கிளறி கொடுத்துடணும். மீன் அமிலம் பழ அமிலம் எதுனாலும் நல்லா தெளிங்க, அப்படின்னாலும் நல்ல துளிர் வரும். கவாத்து பண்ணும்போது நம்ம ஏதாவது ஆரோக்கியமான கிளைகள் இருந்தால் எடுத்து இப்படி ஒரு நெழல் பாங்கான தொட்டியில் நம்ம சும்மா அப்படியே நட்டு வைக்கும்போது நல்ல செடி உருவாகிறது பாருங்கள். இது போன வாட்டி கவாத்து பண்ணப்போ வச்சது. இந்த செம்பருத்தி செடி வந்து மற்ற செடிகள் மாதிரி கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு கிளையை நிறைய மொட்டு வச்சுருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல இப்போ கூட கட் பண்ணி விட்டோம்னா துளிர்த்து வர்றதுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். எல்லாம்
ஒரு ஒரு கனவுலையுமே எவ்வளவு ரெடியாக நிற்குது பாருங்க. இந்த பூலாம் பூத்து முடிஞ்சு அப்புறமா கொஞ்சம் செடி கொஞ்சம் நீளமாயிட்டுன்னா நம்ம கவாத்து பண்ணலாம். இப்பமே தயாராக நிற்குது, நல்லா பாருங்க. துளிர் வந்து வந்து நிற்குது அப்படியே. இந்த வழிமுறைகளெல்லாம் பின்பற்றி நீங்களும் செடி வளர்த்தீங்கன்னா உங்கள் மாடி தோட்டமும் பூத்து குலுங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு முற்றிலும் பயனளிக்கும் விதத்தில் இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.